என்னாச்சு? நீங்க தான் அந்த ரெண்டு பசங்களோட அம்மாவா? ஆமா நான் தான். ஆனா தைரியசாலிங்கன்னா என்ன அர்த்தம் ரன்வீர்? எனக்கு சொல்லுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? உங்க ரெண்டு பசங்களும் கலக்கிட்டாங்க. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல. இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்தை எதுக்காக செஞ்ச? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? ரன்வீர், உனக்கு அடியெல்லாம் ஒண்ணு பண்ணலையே. அடேங்கப்பா, இது ஆச்சரியமா இருக்கே. இவ்வளவு நடந்திருக்கு உங்களுக்கு தெரியவே இல்லையா? அது வந்து என்னாச்சுன்னா, இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது இந்த பசங்களோட அம்மா, அதான் ரத்னா, இந்த ஊர்லயே இல்ல. அது நான் தாங்க. நான் தான் போலீஸ் போன் பண்ண, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் தான் கூப்பிட்டேன். அட, நான் தாங்க நேரத்துக்கு வந்து சேர்ந்தேன். இல்லனா அந்த திருடனங்க இந்த பசங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னே தெரியல. அதெல்லாம் சரிதாங்க. இங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு நாங்க இந்த பசங்க வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இங்க பாருங்க மேடம், உங்க பசங்க கிட்ட நாங்க கேள்வி கேக்குறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? சரிங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நியூஸ இங்க மட்டும்தான் காட்டுவீங்களா, இல்ல எங்க பிறந்த ஒரு தரம்பூர்ல கூட காட்டுவீங்களா? இது நம்ம ஸ்டேட் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நாங்க இந்த நியூஸ கொண்டு போறோம். நல்ல வேலை சொல்லிட்டீங்க. இந்தியா பூரா இந்த பசங்களோட தைரியத்தை பத்தி பேசிக்குவாங்க. ஏ பசங்க மேல யாருடைய கெட்ட பார்வையும் பற்றக்கூடாது. அதனால இவங்களுக்கு நான் திருஷ்டி எடுத்துறேன். பிரீத்தம் புறாவோட நாட்டாம பையன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணீங்க? பசங்களா, உங்க வயசு என்ன? எனக்கு 13 வயசு, அப்புறம் மீராக்கு 6 வயசு. சரி சொல்லுங்க பசங்களா, பெரியவங்களானது என்ன ஆக போறீங்க? போலீஸ்ல சேர போறீங்களா இல்ல ராணுவத்திலயா? நாங்க பெருசானதுக்கு அப்புறம் என்ன ஆக போறோம்னு அத பத்தி எல்லாம் இன்னும் யோசிக்கல. உங்களை நிச்சயமா பாராட்டியே ஆகணும். நீங்க எல்லா வைரத்தையும் காப்பாத்தி அதை போலீஸ் கிட்டயும் ஒப்படைச்சிருக்கீங்க. உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். இது என்னது? இது மின்னிக்கிட்டே இருக்கு. சரி பசங்களா, இன்னொரு கேள்வி. அவங்களை எதுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் கொஞ்சோண்டு பயந்தேன். ஆனா என் அண்ணன் இருக்காரே, அவர் ரொம்ப தைரியசாலி. நான் ஆபத்தா இருக்கும் போது என் அண்ணன் என்ன, அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து கூட காப்பாத்துவாரு. அட கடவுளே, எல்லார் முன்னாடியும் ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், அவங்க அண்ணனை பாராட்டிக்கிட்டே இருப்பா. ஆமா, எங்க மீராவும் ரொம்ப தைரியசாலி. வாய்ப்பு கிடைச்சா அவ யாருக்கும் பயப்பட மாட்டா. சரி பசங்களா, உங்களுடைய இந்த தைரியத்துக்கான பெருமைய பெருமையா? நான் கேட்டதுக்கு அர்த்தம் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்கு நீங்க யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? அப்படியா? இந்த தைரியத்தோட பெருமைய நான் பாண்டிக்கு தான் கொடுக்க விரும்புறேன். பாண்டியா? யார் இந்த பையன்? அட சீக்கிரம் வா.
இவன் தாங்க என் பையன் பாண்டி. ஒருவேளை அவன் என்னோட பிரீத்து மேல தண்ணிய கொட்டி நினைக்காம இருந்திருந்தா நான் வீட்டுக்கு போய் அதோட துணிய மாத்திருக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் நடந்திருக்காது. ஏ பாண்டி, ஏ கண்ணா, இவன் உன் பெருமையை சொல்றன்னு சொல்லி உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இப்போ உன் வாழைத்தனத்தை பத்தி இந்த பிரித்தம்பரால மட்டும் இல்ல, நாட்டுல உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. கிராமத்துக்காரங்களோட உயிரு பிரீத்தபுராவோட உயிரு ரன்வீர் மீரா. பசங்க ரெண்டு பேரும் கலக்கிட்டாங்க, நம்ம ஊரோட பேருக்கு பெருமை சேர்த்துட்டாங்க. ரத்னா, பசங்களை இவ்வளவு தைரியமா வளர்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அப்புறம் வாழ்த்துக்கள்மா. பசங்களா, பிரீத்தம்புரா ஒரு சின்ன கிராமம். அப்புறம் இந்த சின்ன கிராமத்துல இது ஒரு சின்ன ஸ்கூல். ஆனா நேத்துக்கு இந்த ஸ்கூலோட பேரு இந்தியாவில் வானளவுக்கு உயர்ந்துருச்சு. அப்புறம் இந்த காரியத்தை பண்ணது நம்ம ஸ்கூலோடைய ரெண்டு பசங்க, ரன்வீர் அப்புறம் மீரா. வாங்க பசங்களா, எல்லாரும் முன்னாடி இப்படி வாங்க. ரன்வீர் போ, ஹெட்மாஸ்டர் உன்னை கூப்பிட்டு இருக்காரு. இவங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்க நம்மளுடைய ஸ்கூல், அப்புறம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த படிப்பை மதிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நேர்மைக்கும் தைரியத்துக்கும் உதாரணத்துக்குரியவங்க. இவங்களுடைய பிரின்சிபலா இருக்கிறதுக்கு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். இந்த பசங்களுக்கு தான் தாயிட்ட இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள், இந்த ஸ்கூல் டீச்சர்கள்ட்ட நல்ல பாடங்கள் கிடைச்சிருக்கு. பசங்களா, இவங்க ரெண்டு பேரையும் பாருங்க. இவங்க பண்ண வேலையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் உங்க முன்னால வந்து நின்னுச்சுன்னா நீங்களும் இவங்கள மாதிரி தைரியமா நேர்மையா அந்த சவாலை ஜெயிக்கணும். இன்னொரு விஷயம் பசங்களா, ரெண்டு நாள் கழிச்சு நம்ம ஸ்கூல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் நல்லா படிங்க. ரன்வீர் மீரா பண்ண காரியம் மாதிரி படிப்புலையும் நம்ம ஸ்கூல் பெரிய பேர் வாங்கணும். பரிச்சையா போச்சு போ. அட கடவுளே, நீ ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்ட? எவ்வளவு நாள் கழிச்சு இந்த வாசனையை நான் மோந்து பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா என்ன, வாய்க்குதான் போய் சேர மாட்டேங்குத. கடவுளே, ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்னே ஒன்னு சாப்பிட்டுக்கிறேன். சூடு பண்ணி தட்டு மாத்த, இன்னும் சுவையா இருக்கும். இல்ல இல்ல வேண்டாமா, சூடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் இத சும்மா தான் வாசனை பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன சாப்பிடவா போறேன்? இந்த பக்கம் சமையல் வேலையா வந்துட்டு இருந்தனா ஒரு நல்ல வாசனை வந்துச்சு. அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு நான் திறந்து பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன, நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? டாக்டர் இந்த வாசனையெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொன்னாரா என்ன? ஓ அப்படியா? யாரு மோந்து பார்க்க வேண்டான்னு சொன்னா? மோந்து பாத்துட்டீங்களா? ஹா, இதுக்கப்புறம் இந்த டப்பால நீங்க கை வைக்கவே கூடாது. சரி, கொஞ்ச நாளைக்கு நீங்க இதெல்லாம் எதுவுமே சாப்பிட கூடாதத்த. நீ சொல்ற இந்த கொஞ்ச நாள் உன்னோட பத்தியும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியல உனக்கு?
எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிறது? இப்பெல்லாம் நீ குடுக்கிற சாப்பாடு இந்த பசியா ஆடு மாடு இருக்கும்ல, அதுங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் அதை வச்சுப்பாரு. அதுங்க கூட அன்னைக்கு விரதம் இருந்துரும். ஆனா நான் எதுவும் பேசாம சாப்பிட்டு இருக்கேன். உப்பு இல்ல, காரம் இல்ல. அம்மாடி சாப்பாடுனா அதுல அப்படியே நெய் மிதக்கணும். சாப்பாட்டுல மசாலா வாசனை தூக்கணும். அதுதான் சாப்பாடுன்னு சொல்வாங்க. கடவுளே, அந்த டாக்டரோட எல்லா பல்லும் உடைஞ்சிடணும். பாவக்காய் ஜூஸ தவிர அவர் வர எதையும் குடிக்க கூடாது. அத்தை இருக்காங்களே, பசங்களை விட இவங்க சின்ன குழந்தையா இருக்காங்க. மீரா, நீ சின்ன பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. சரி, இப்ப நான் திருடி என்ன பிடிச்சு காட்டு. பிடி. மீரா, நீ என்ன குருடியா? என்னோட யூனிஃபார்ம் பூரா கெடுத்துட்ட. ஓய், நான் இப்ப கெடுத்தேன். நீ தான் உன்னோட டிஃபன் பாக்ஸ ஒழுங்கா பிடிக்கல. இதுல என் தப்பு எதுவும் இல்ல. அதனாலதான் உன்னோட சாப்பாடு ஃபுல்லா உன் யூனிஃபார்ம்ல கொட்டிடுச்சு. பாரு, நீ தான் என்ன வந்து இடிச்ச. அதனாலதான் சாப்பாடு பூரா கொட்டிடுச்சு. இப்ப உன்னால டீச்சர் என்ன திட்ட போறாங்க. பாரு பப்ளி, நான் போய் சொல்றது உண்மைதான். ஆனா இதுக்கு மட்டும் போய் சொல்லல. இதெல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு. மீரா விடு, இவள போ விடு. மீரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணும் இல்லண்ணா, இந்த பப்ளி என் மேல பொய்யான பழிய சுமத்திட்டு இருக்கா. இல்ல ரன்வீர், நான் போய் சொல்லல. மீரா தான் என்னோட டிஃபன் பாக்ஸ தட்டி விட்டா. இப்ப நான் என்ன சாப்பிடுவேன்? பரவாயில்ல பப்ளி, ஒரு நாள் சாப்பிடலன்னா நீ ஒல்லியாயிட மாட்டேன். மீரா, ரொம்ப இழிக்காத, புரிஞ்சுதா? நீ என்ன நினைக்கிற? நீ படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தனா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ண முடியும்னா? டீச்சர் எல்லாம் உன் பேச்சை நம்பிடுவாங்கன்ற தப்பான அயல் பயத்துல மட்டும் இருந்துடாத. இப்பவே டீச்சர் கிட்ட போய் உன் பேரை சொல்றேன். டீச்சர் கிட்ட என் பேர சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னோட பேர் இன்டர்வியூல டிவில எல்லாத்துலயும் வந்துச்சு. அப்புறம் என்னோட பேர் உனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அப்படி பப்ளி, நீயும் படிப்புல எப்பவும் முதல் எடுத்த தானே பிடிப்ப. பின்னாடி இருந்து என்னன்னா முதல் நம்பர்ல நீ தான் இருப்ப. ஈரனா சொல்றது கேளு. மீரா, நீ பண்ணது சரியில்லை. ஏற்கனவே அவளோட துணை கெட்டு போயிடுச்சு. இப்ப எல்லார் முன்னாடி அவளை கிண்டல் வேற பண்ணிட்ட. போ மீரா, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடுவா. அண்ணா, அண்ணா. மீரா, நான் சொல்றேன்ல, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடுவா. அதுவும் கோவத்துல இல்ல, அன்பு பண்போட அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடுவா. போ. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? மனசேனி, நான் தான் ரத்னா பேசுறேன். அது நாட்டம்மன் இருக்காரா, அவர்கிட்ட நான் பேசணும். என்னன்னா, அத்தையுடைய ஆபரேஷனுக்கு கடன் வாங்கியிருந்தல்ல, அதை பத்தி. ரத்னா இப்போ அவர் வீட்டுல இல்ல. அவர் எங்க இருக்காருன்னு வெளியில போய் பார்க்க எனக்கு டைம் இல்ல. நான் மெஹந்தி போட்டுட்டு இருக்கேன். ஒரு கையில போட்டு முடிச்சாச்சு, அடுத்த கையிலும் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் சொல்றேன்? உனக்கு ஞாபகம் இல்லல்ல, இன்னைக்கு சுமங்கலி பூஜை. அவரு அநேகமா எனக்காக பரிசு வாங்கிட்டு வெளியில போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி ரத்னா, அவர் வந்துட்டானா நான் சொல்றேன். இப்ப நான் மெஹந்தி போட்டுட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேச நேரம் இல்ல. சரியா, நான் போனை வச்சிடுறேன். நல்லது. ரத்னா,
என் வைத்தியத்துக்காக நீ யார்கிட்ட கடன் வாங்கின? இல்ல பொருளை அடமானம் வச்சியா? இல்லாத நீங்க கவலைப்படாதீங்க, அது கடன் வாங்க நாட்டாமண்ணதான் ஏற்பாடு பண்ணாரு. அந்த கடன் எல்லாம் நான் அடைச்சிருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. நாட்டாம ஒரே ராத்திரியில எவ்வளவு பெரிய தொகையை எப்படி ஏற்பாடு பண்ணாரு? அவர் யார்கிட்ட காசு வாங்கினாரு? அது எனக்கு தெரிஞ்சாதானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அது எனக்கே தெரியாது, அதான் நான் அவருக்கு போன் பண்ணேன். பணத்தை ஏற்பாடு பண்ணது நாட்டாமண்ணன் தான். அவர் தப்பான காரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஏற்கனவே பண விஷயத்துல நீ ரொம்ப நெருக்கடியா இருக்க, அதோட என் வைத்திய செலவும் உனக்கு பாரமா வந்துருச்சு. அத இல்லம்மா, இல்ல கடவுள் என்ன பண்ணாலும் அது சரியில்லை. அது சரியில்லைம்மா. அண்ணா அவகிட்ட போய் கோவப்படாம மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா நான் எப்படி அவகிட்ட கோவப்படாம மன்னிப்பு கேட்க முடியும்? பப்ளி, என்ன மன்னிச்சிரு. இல்ல இல்ல, இது கோவமா இருக்கே. என்ன மன்னிச்சிடு பப்ளி, இது அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிரு. அட என்ன பொண்ணு நீ, முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்டுற, அதுக்கப்புறம் இடிச்சிட்டு முறைக்கிற, உன்னால பார்த்து போக முடியாதா? அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கும்? பப்ளி, என்ன மன்னிச்சிடு. பப்ளி, என்ன மன்னிச்சிடு. பாண்டி, நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? பப்ளி, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் மீரா உங்ககிட்ட எவ்வளோ தப்பு தப்பா நடந்துக்கிட்டான்னு. ஒரு பக்கம் உன் துணியை கெடுத்துட்டா, இன்னொரு பக்கம் உனக்கு மூளை இல்லைன்னு வேற சொல்றா. அப்படியா, உனக்கு மட்டும் தெரியுமா என்ன நல்ல பழக்கம் வழக்கம்லாம் எப்படி இருக்கும்னு? நீயும் எல்லாருக்கிட்டையும் இப்படி தானே பேசுவ? நீ சொல்றது கரெக்டு தான் பப்ளி. அவங்கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அப்பதான் எனக்கே புரிஞ்சுது இப்படி நடந்துக்கிறதால மத்தவங்க எப்படி வேதனைப்படுவாங்கன்னு. நானும் உங்ககிட்ட இப்படிதானே நடந்துக்கிட்டேன். இப்ப நான் அதுக்குதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இந்த சாக்லேட், என்ன மன்னிச்சிரு. இந்த சாக்லேட் நான் இத்தனை நாள் பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரம். வாங்கிக்கோ. சரி, மன்னிச்சிட்டேன். அப்புறம் பாண்டி, திடீர்னு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல காரியம் பண்ணும்போது என்றைக்கும் பின்வாங்க கூடாதுன்னு. மீரா உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற நல்ல காரியத்தில் நான் லேட்டே பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு மீரா மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. அவளுக்கு இப்போ வர வர மரியாதையே தெரிய மாட்டேங்குது. ஆ, இப்போலாம் அவ ரொம்ப காத்துல மிதந்துட்டு இருக்கா. தன்னை தானே ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம ஹெட்மாஸ்டர் அவளை கொஞ்சம் பாராட்டிட்டாராம், அதனால் அவள் மூளை இன்னும் கூட கெட்டு போயிடுச்சு. எப்படி நடந்த எவ்வளோ நல்லா இருக்கும்ல, எந்த அளவுக்கு மேலே பறந்துட்டுருக்காளோ அதே அளவுக்கு வேகமாக தமாலு கீழே விழணும். எல்லாரும் அவளை பார்த்து கிண்டல் பண்ணணும், அப்புறம் நானும் அவளை பார்த்து சிரிக்கணும். அப்போ எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஆனால் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. இல்லை நடக்கும், நீ நினைச்சா பண்ண முடியும். நானா? என்னால எப்படி பண்ண முடியும்? உன்னால கண்டிப்பா பண்ண முடியும். உன்னோட புது ஃப்ரெண்ட் நான் இருக்கல்ல. இப்ப பாரு, ஒருவேளை நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டேனா, அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்தி தானே ஆகணும். மீராவுக்கு எப்படி புத்தி சொல்லணும்னு நான் உனக்கு உதவி பண்றேன். நீ கவலைப்படாத. நிஜமாவா? ஆனா எப்படி கேளு. இந்த பாண்டி பப்ளிக் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? இவன் முன்னாடி என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படி கேட்டுட்டா ஸ்கூல்ல இருக்க எல்லார்கிட்டயும் தண்டனை அடிச்சிருவான். நான் பப்ளிக் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்னு. ஆனா என்னோட அண்ணா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வர சொன்னாரு. என்ன பண்றது?
கொண்டு வாழு பப்ளி, என்ன மன்னிச்சுடு. அண்ணா நல்லபடியா மன்னிப்பு கேட்டுட்டு வர சொன்னாரு. பப்ளி என்ன மன்னிச்சுடு. அடே எங்க அப்பா, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா மீரா, நீ இங்கே இருக்க, சீக்கிரம் வா, ஒரு வேலை இருக்கு. மீரா, உன்னை நீ ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கல, இப்போ நீ பார்த்துக்கிட்டே இரு. இப்போ நான் எப்படி எல்லா டீச்சர்ஸ்கிட்ட இருந்து அறம் வாங்க வைக்கிறேன்னு. என்ன பப்ளி, யார் யார் நீங்கள்?